ஜாதி பெயரை அழிக்கும் தைரியம் ஸ்டாலினுக்கு வருமா இப்ப சார் ஜாதி பார்க்கிறா என்று பேசுபவர்கள் பேசிக் கொண்டே இருக்க பள்ளியில் இருந்து கல்லூரி அலுவலகம் கோவில் டீக்கடை என்று எல்லா இடங்களிலும் ஜாதி வெறியாட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறது கடந்த ஆண்டு நாங்குநேரியில் அரசு பள்ளி மாணவனை சக மாணவர்கள் சிலர் வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதையடுத்து பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மோதல்கள் மற்றும் வன்முறைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்து தலைமையிலான நபர் குழு முதலமைச்சர் மு க அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையில் அரசு பள்ளிகளின் பெயர்களில் ஆதி திராவிட நலத்துறை உட்பட எந்த ஜாதிய அடையாளங்களும் இருக்கக்கூடாது என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதே போல தனியார் பள்ளிகளில் உள்ள ஜாதி பெயர்களையும் நீக்க வேண்டும் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பிறகே புதிய பள்ளி தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிட்ட ஜாதி ஆதிக்கமாக உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை தலைமை ஆசிரியர்களாக நியமிக்க கூடாது ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் கைகளில் வண்ண கயிறுகள் நெற்றி திலகம் உள்ளிட்டவற்றிற்கு தடை விதிக்க வேண்டும் மாணவர்களின் வருகை பதிவேட்டில் எக்காரணம் கொண்டும் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது மாணவர்களின் ஜாதி விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகள் அந்த அறிக்கையில் இடம் பென இந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ஜாதி ஒழிப்பை சிறு வயது மாணவர்கள் மனதில் இருந்து அகற்றுவது என்பது உண்மை ஆனால் ஜாதி பெயரை பள்ளி கல்லூரிகளில் இருந்து நீக்குவதற்கு பெரும் தைரியம் தேவை ஏனென்றால் ஜாதியினர் பணம் போட்டு பள்ளியை கட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் அந்த ஜாதியால் தான் பிரச்சனை என்றால் அதையும் கோவில்களில் இருந்தும் ஜாதி பெயரை அழிக்கத்தான் வேண்டும் முன்பு கருணாநிதி தெருப்பெயர்களில் இருந்த ஜாதி பெயரை எல்லாம் தைரியமாக அழித்துக்காட்ட ார் அந்த தைரியம் மூ